ஹாய் ஹலோ, நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். நீங்கள் பார்க்குற இந்த சேனலோட பேர் ஆர்ஜிஎம் சேனல். இன்றைக்கான மிஷினரியில் நம்ம தினமும் ஒரு கேள்வியோடு ஆரம்பிப்போம். அதனால் இன்றைக்கி ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்கிறேன். நம்ம கிட்டே இருக்கிற சில விஷயங்களை இழக்கிறோம். அதை இழக்கிறதுனால நம்ம எப்படி ஃபீல் பண்ணுறோம், அந்த ஃபீல் பண்ணுறதுனால நம்ம தரிசனம், நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லை ஒரு தீர்மானம் வச்சுருப்போம், அந்த தீர்மானத்தை நம்ம செய்யுமா செய்யலையா. பெரிய மாமனிதரோட அந்த மிஷினரியோட பேர் அடோலி, உங்களோடு இருக்கும் தேவன். ஒரு நாள் மிகப்பெரிய அடமழையும் இடியும் புயலும் காற்றும் தொடங்கி மிகப்பெரிய அழிவியை கொண்டு வருது. பகுதியில் நிலச்சரிவு, ஒரு பக்கத்தில் வெள்ளத்தினால மூழ்கம், ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இதில் பயங்கரமாக பாதிக்கப்படுது. அந்த குடும்பத்தை சேர்ந்த 6 குழந்தைகள் வந்து சரிவில் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க. அடோலியை குறித்து சொல்லணும்னா, இவங்க செல்வமான குடும்பத்தில் பிறந்தவங்க, செல்வாக்கில் பிறந்தவங்க. இவங்க மிஷினரி பயணத்துக்காக அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு வராங்க. தன்னுடைய கணவன் ராபர்ட் லியோடு சேர்ந்து வங்காளத்தில் தங்களுடைய பணியை ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஒரு காரியம் சொன்னேன், அடமழையும் மிகப்பெரிய புயலும் வந்தது, அதில் 6 குழந்தைகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அந்த 6 குழந்தைகளும் யாருடைய குழந்தைகள்னா, இந்த அடோலியோட குழந்தைகள் தான். தன்னுடைய குழந்தைகள் 6 பேரும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அடக்க முடியாத ஒரு வேதனையும் அடக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் பாதிக்கப்பட்டாங்க. இந்த அடோலியோட இந்த 6 குழந்தைகளும் டார்ஜிலிங்கில் தங்கி படிச்சுட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் தான் இந்த துயர சம்பவம் நடந்தது. தன்னுடைய 6 குழந்தைகளை இழந்த சூழ்நிலையில் வங்காள தேசத்தில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குறாங்க. ஓகே, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சோகம் ஒரு வேகத்தை இவங்களுக்கு கொடுத்தது. கிறிஸ்துவுக்காக நான் ஒரு விஷயத்தை செய்யணும்னு இந்த வங்காளத்தில் மிகப்பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க. வங்காளத்தில் இவங்க முதல்ல ஆரம்பித்த ஊழியம் எதுனா, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. தன்னுடைய 6 குழந்தைகளை இழந்தாங்க. தன்னுடைய குழந்தைகளை இழந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளுக்கு தாயும் தகப்பனும் இல்லாத அநேக ஆதரவற்றவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவு தரணும்னு 100 மேற்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். 1943 1944 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வங்காளத்தில் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்துலேயும் 522 குழந்தைகளை ஆதரித்தாங்க. அந்த குழந்தைகளுக்கான நல்ல ஒரு உணவையும் நல்ல ஒரு உடுக்க உடையும் கொடுத்து பாதுகாத்து வந்தாங்க. குழந்தைகளுக்கு உயர்கல்வியையும் கொடுத்தாங்க. ஓகே, வங்காளத்தில் காசநோய் தடுப்பு இயக்கத்தில் அதிக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தீவிரமாக செயல்பட்டவங்க தான் இந்த அடோலி. இதனால் அரசாங்கத்தில் இவங்களுக்கு தங்கப்பதக்கத்தை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. தன்னை அழைத்த தேவனுக்கு இவங்க உண்மையாக ஊழியத்தை செய்த இந்த அடோலி, அவங்க விடுதியில் படித்த அநேக பொறுப்புகளில் அதிகாரிகளாகவும் தலைமை ஆசிரியராகவும் நிறைய பொறுப்புகளை வகித்தாங்க. இந்த வங்காளத்தில் இவங்க இந்த செய்த இந்த சிறிய செயல் மிகப்பெரிய எழுப்புதலையே கொண்டு வந்தது. அடோலி செஞ்ச இந்த மிகப்பெரிய எழுப்புதலினால இன்றளவும் லீ ஞாபகார்த்த மிஷன் அப்படின்ற ஒரு மிஷன் இன்றளவும் வங்காளத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கு. இதனால் அநேக படிப்பும் அநேக விதமான உயர்வுகளையும் காணப்படுறாங்க. இவங்க இந்த மண்ணுக்கு வந்த நாள் 23/3/1856 இந்த மண்ணுக்கு வந்தாங்க. 11/6/1948 நாள் இந்த மண்ணுலக ஓட்டத்தை முடித்து விண்ணுலக ஓட்டத்தை தொடர்ந்தாங்க. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம், இந்த பின்னாடி நம்ம ஒரு தீர்மானத்தில் இருப்போம், அந்த தீர்மானத்தை செய்கிறோமா செய்யலையா அப்படின்றத நான் கேள்வியாக கேட்டிருந்தேன். ஆனால் இந்த அடோலி 6 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்தாங்க. ஆனாலும் 6 பிள்ளைகளை இழந்த சூழ்நிலையிலும் ஓட்டத்தை செய்தாங்க. அவளுக்கு 6 பிள்ளை இல்லை, 522 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் செலவும் காணப்படுறாங்க. நம்ம வாழ்க்கையில் சில இழப்புகள் இருக்கும், இருந்தாலும் அந்த இழப்பை பார்க்காம நம்முடைய தீர்மானத்துலேயும் நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளானில் சரியாக போவோம், கண்டிப்பாக ஒரு நாள் அது வெற்றி பெறும். இழந்ததை காட்டிலும் 2 இல்லை 10 மடங்கான காரியத்தை கண்டிப்பாக போயிடும். அடுத்த ஒரு மிஷினரி ஸ்டோரிஸில் சந்திக்கிற வரையும் நான் உங்கள் ரிச்சர்ட் ஜார்ஜ் முல்லர். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஆர்ஜிஎம் சேனல். சரப் பாய்.